ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வெற்றி படிக்கட்டு நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டு நீங்கள் போய் அதை ரெகுலராக பார்த்துட்ருக்க முடியும் இப்போது நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்க நம்ம கிச்சனில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டிப் நம்பர் ஒன் நான் என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து பெசையிறோங்க எல்லாேருக்கும் சப்பாத்தி மாவு பெசைய தெரியும் பட் ஆனால் நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு டூ ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாவு கூடையே ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் எடுத்து வச்சுருக்குங்க அதையும் இது கூடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கோங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நடுவில் கட்டி ஆகிடும் வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் டூ வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு அது கூட நீங்கள் அதாவது செட்டில் பண்ணி வைக்கும்போது அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது டிப் நம்பர் த்ரீயை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இப்போ நான் மெஸ் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுங்களா அதை வந்து எனக்கு சாஃப்டாக வேணும் அதாவது சீக்கிரம் நான் வந்து திரட்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பாடில் குட்டிக்கிற ஹாட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு சீக்கிரம் நம்ம எடுத்துட்டோம்னா சாஃப்டாகிடுங்க அடுத்து டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வாங்க இப்போது எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி மாவு வந்து கரெக்டாக ரவுண்டாக தேய்ப்போம்லாம் சொல்ல முடியாதுங்க எல்லோரும் ஒரு ஒரு ஊர் மாதிரி தேய்ப்போம் இந்தியா மேப் ஒன்று பாகிஸ்தான் மேப் அப்படி இப்படி தேய்ப்போங்க இப்போது அந்த மாதிரி வந்ததை இந்த வானலோட மூடி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வச்சு அந்த ஷேப் வந்துட்டு இந்த கார்னர்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளை யாரை கிண்டல் அடிக்க முடியாதுங்க நமக்கும் ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தியோ பூரியோ போட தெரியும் நீங்களும் நம்ம கில்லி மாதிரி சொல்லி காமிச்சிக்கலாங்க இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் ஃபைவ் இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்லணும் பாருங்கள் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கலைங்களா எப்பவுமே நம்மளும் பிஸியாக தான் இருப்போம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஒதுக்கிக்கலாம் நமக்கும் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீ டைம் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாசனை பொருளாக இருக்கு இல்லைங்களா அந்த கொத்தமல்லி மிளகு ஜீரகம் இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி நல்லா வறுத்து ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லி வறுத்ததை காமிச்சேன் இதில் வந்து ஜீரகம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வறுத்து நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்துக்கலாங்க மிளகு ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இந்த ஜீரகத்தூள் எதுக்கு போடலாம் எல்லா வகையான பொரியலுக்கு போடலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜீரக குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் நீங்கள் போடலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் அடுத்து புளிக்குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க நீங்களும் இந்த டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் சிக்ஸ் இப்போ வாங்க அப்படி நம்ம மெதுவாக கொஞ்சம் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நம்ம வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படி இல்லைங்களா வாங்கிட்டு இந்த டைமில் கொரோனா டைமில் மோஸ்ட்டாக நம்ம வாஷ் பண்ணி தான் வைக்கிறோம் அதே மாதிரி வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் உணர விட்டுருங்க உணர விட்டுட்டு இந்த ஒரு வெசலில் இருந்தாலும் சரி அதாவது சில்வராக இருந்தாலும் சரி டப்பர் வேராக இருந்தாலும் சரி அது உள்ள உங்கள்கிட்ட ஒரு காட்டன் துணியில் எதாக இருந்தாலும் நான் கர்ச்சிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ச அதாவது நான் இதுக்குன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கர்ச்சிஃப் நார்மல் யூஸ் பண்ணுற கர்சீஃப் இல்லை இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே கர்ச்சிஃப் வச்சு அதில் நீங்கள் என்ன போட விரும்புகிறீங்களோ புதினாவோ கொத்தமல்லியோ கருவேப்பிலை எதுனாலும் போட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தாங்க போடணும் தண்ணியோடு போட்டுறக்கூடாது போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டப்பாவையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வந்து இந்த டிப்ஸை இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜர் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் செவன் இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போது கோதுமை நம்ம வீட்டிலே இறக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அஞ்சு கிலோ கோதுமைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சோயாபீன்ஸ் இருக்கு இல்லைங்களா வெள்ளை கலர் சோயாபீன்ஸும் அதே மாதிரி ஐம்பது கிராம் ஜவ்வரிசியும் சேர்ந்து கோதுமை கூட அரைக்கும் போது நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் மறக்காமல் பாருங்கள் அடுத்து இப்போது நம்ம கிச்சன் டிப் நம்பர் எயிட் நான் இந்த ஹூக்கில் ஒரு நோட்டை மாட்டி வச்சுருக்கேங்க இது எதுக்கு அப்படின்னா நான் கிச்சனில் இருக்கும்போது எந்த பொருள் டக்குன்னு தீந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுருவேன் நமக்கு வந்து மறுபடியும் யோசி யோசி எழுத முடியாதுங்க அதனால் நீங்களும் இதே மாதிரி ஒரு நோட்டை மாட்டி வச்சு எழுதி பாருங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் இப்போ பாருங்கள் டிப் நம்பர் நயன் இதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம மோஸ்ட்டாக எந்த வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் எது வாங்கினாலும் வாஷ் பண்ணி தான் வைக்கிறோம் அதுக்கு இப்போ இந்த கேரட்டையும் பீன்ஸையும் நான் இதை எப்படி சேஃப் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள் இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு மதியம் வரைக்கும் உணர விட்டுட்டேன் இதையும் வந்து நான் கர்ச்சிஃபில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து கட் கர்ச்சிஃபாகவும் இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் காட்டன் கிளாத் ஏதாவது வச்சுருந்தீங்க இல்லை புதுசாக எதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இதே மாதிரி போட்டு எடுத்து நம்ம ஒரு டப்பர் வேர்லேயோ இல்லை சில்வர் வெசல்லையோ எதுனாலும் ஓகேங்க அதே மாதிரி இதை போட்டு கர்ச்சி ஃபுட நல்லா இந்த காட்டன் தீ நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த டப்பாவோடு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நல்லா தாங்குது ஒன் வீக் வரைக்குமே நல்லா தாங்குது ஏன்னா வந்து காய் வைக்கும்போது தண்ணி இல்லைங்களா அதனால் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி வைச்சோம்னா நல்லா இருக்குங்க நான் இதை தான் இந்த டிப்ஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி கேரட் ப்ரொசீஜருங்க கேரட் இதே மாதிரி ஏன்னா வந்து பீன்ஸை விட கேரட் வந்து சீக்கிரம் அழுவி போன மாதிரி ஆகிடும் ஸோ இதே மாதிரி எடுத்து நீங்கள் கவர்லேயும் போட்டு வைக்கலாம் அதனால் உங்களுக்கு நான் ரெண்டுத்தையுமே எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து காமிச்சிருக்கேன் சில்வர்லேயும் வைக்கலாம் பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லேயும் போட்டு வைக்கலாங்க இப்போது அடுத்த டிப் நம்பர் டென் இது உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னு தான் நினைக்கிறேன் அதாவது இந்த எலுமிச்சன் தூள் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து ஆஃப் அன் இதை யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரம் வீணாகாதுங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அவ்வளோதாங்க இப்போது டிப் நம்பர் லெவன் இதையும் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கிளாஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் இது எப்படி வந்து நான் வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் நார்மல் நம்ம இப்போது காம்ஸ் இல்லைங்களா லெமன் அந்த லெமனை நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட நம்ம சபீனா இருந்தாலும் சரி இல்லை வேற சோப்பாக இருந்தாலும் சரி நான் சபீனா எடுத்திருக்கேன் அதோட ஒரு சிட்டிக்க கல் உப்புனாலும் ஓகே சால்ட் உப்புனாலும் ஓகேங்க அதை போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாங்க நம்ம ஜஸ்ட்டு எப்பயும் போல் போட்டு பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ டம்ளர் இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இதே மாதிரி இந்த மெட்டீரியல்லே கூட இருக்கும் இல்லைங்களா அதையும் நீங்கள் இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற தண்ணியை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கவும் நமக்கு நல்லா இருக்குங்க பல பலன்னு இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிஃபோர் வாஷிங் இது ஆஃப்டர் வாஷிங் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்டில் தென் பாய்